கிறிஸ்தவர்கள் பொதுவாக வந்து யார்கிட்டையும் போய் வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க, தர்க்கம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஒரு இது இருந்தது. நீங்க வந்து முதல் தடவையா அந்த அப்பாலஜெட்டிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையே எங்களுக்கு தெரியாது, அந்த வார்த்தை கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. நான் நினைக்கிறேன் ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களுடைய முதல் தடவை உங்க வீடியோ நான் பாக்குறேன். அப்போ வந்து முஸ்லீம் நண்பர்களுடன் நீங்க அந்த வாதம் பண்றீங்க. எனக்கு முதல் முதல் பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் பொதுவாக வாதம் பண்ண மாட்டாங்களே, இது புதுசா இருக்கு, நம்ம கிறிஸ்தவத்துக்கே ரொம்ப புதுசா இருக்கு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் வேற விஷயம். அது உங்களுக்கு எப்படி ஆனா தோணுச்சு? ஏன்னா யாருமே பண்ணாதது, புதுசா நம்ம ஒன்று முயற்சி பண்ண போறோம், எப்படி இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. எப்படி உங்களுக்கு அந்த அப்பாலஜெட்டிக்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எதனால வந்து தற்காப்பு ஊழியம் எதனால பண்ணணும்னு அதாவது ஆக்சுவலா வந்து நான் 93வது வருஷத்துல பாத்தீங்கன்னா 1993வது வருஷத்துல ஒரு இஸ்லாமிய நண்பரோடு, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, என் குடும்பம் முழுமையும் பாத்தீங்கன்னா இந்துக்களா இருக்கிறாங்க. அதனால இரண்டு கலாச்சாரங்களும் இரண்டு மதங்களும் எனக்கு பரிச்சயமானவன். நான் தான் கிறிஸ்தவனா இருந்தாலும் எனக்கு இந்துக்களும் இஸ லாமியர்களும் மிக நெருக்கியமான உறவுல இருந்தவங்க தான். அப்போ நான் ஒரு என்னுடைய நண்பருடைய ஒரு அலுவலகத்துல போயிருக்கும் போது அங்கே ஒரு இஸ்லாமிய சகோதரி பார்க்க நேரிட்டது. அவரிடத்துல பேசி கொண்டிருக்கும் போது இந்த மாதிரி இவர் வந்து கிறிஸ்டின் ஆயிட்டாரு அப்படின்னு பேசும்போது அவர் எங்கூட பேச ஆரம்பித்தார். அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா டக்குன்னு இதுக்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கும். கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கும் போது எனக்கு பயங்கரமான ஏன்னா இது வரைக்கும் நான் அப்படிப்பட்ட கேள்விகளை எதிர்கொள்ளல, அதுதான் உண்மை. ஏன்னா நான் பைபிள வேற ஒரு கண்ணோட்டத்திலையும் வேறொரு விதத்திலையும் நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இப்படிப்பட்ட கேள்விகளை நான் எதிர்கொள்ளவில்லை. அவர் டக்குனு என்ன பண்றாரு, ஒரு 10-15 மாத பத்திரிகையை வந்து என் கையில கொடுக்குறாரு. அந்த பத்திரிகையை கொடுத்து இந்த பத்திரிகையை நீ போய் வாசி, இதுல வந்து நிறைய கேள்விகள் இருக்கு, இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் முதலாவது என்ன செய்யறாருன்னா என்கிட்ட கொடுக்குறாரு. அது வரைக்கும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லை. அதை வாங்கிட்டு வந்து நான் உள்ள படிச்சு பார்க்கும்போது அதுல இயேசு கிறிஸ்து கடவுளா, இயேசு கடவுளுடைய மகனா, இயேசு கிறிஸ்து பைபிள் இறைவேதமா, இப்படி பல கேள்விகள் அதுல இருந்துட்டு இருந்தது. இத பார்க்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நான் படிக்க ஆரம்பிச்சோன்னா நிறைய கேள்விகள் எனக்குள்ள வர ஆரம்பிச்சது. ஒரு மாசம் என்னால பைபிளை வந்து சரியா வாசிக்க முடியல, ரொம்ப குழப்பம், பயங்கரமான குழப்பங்கள். இயேசுடைய அந்த அனுபவம் எல்லாம் எனக்கு உண்மையா இருக்கு. என் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கக்கூடிய அனுபவத்துல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வேதத்தை எடுக்கும் போது இவங்க பேசின வார்த்தைகள், நான் படிக்கும் போது ஏற்படுகிற அந்த பிரச்சனைகள்னால ரொம்பவுமே நான் வந்து டிஸ்டர்ப் ஆனேன். அந்த சூழ்நிலையில நான் நிறைய பேர்த்துக்கிட்ட போய் பத்தி டிஸ்கஸ் பண்ணேன், யாருமே வந்து எனக்கு சரியா கைட் பண்ண, நீங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்க, இல்லை இது போய் படிங்க, இல்லது இதுக்கெல்லாம் இது பண்ணுங்கன்னு கைட் பண்ண. அது எனக்குள்ள இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீ முஸ்லீம்கிட்ட போய் பேசாத, நீ முஸ்லீம் ஆயிடுவேன் அப்படின்னு கூட சொன்னாங்க சிலர். இப்படிப்பட்ட கமெண்ட்ஸ் வந்தது, நீ என்னடா முஸ்லீமா போறியா அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் வர ஆரம்பிச்சது. எனக்குள்ள இது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு. இப்ப நான் என்ன ஆரம்பிச்சேன், நான் நல்லா ஜபிக்க ஆரம்பிச்சேன், அன்றவரை என்ன பண்ணட்டும் இந்த சூழ்நிலையில அப்படின் போது சில உள் உணர்வுகள்ல கடவுளையும் கூட இடைப்பட ஆரம்பிச்சாரு. சில விஷயங்கள் எனக்கு சில விஷயங்கள் இதுல இருந்து தெரிந்து கொள்வதற்கு உதவி செஞ்சாரு. அதுக்கு பிறகு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா நிறைய படிக்க ஆரம்பிச்சேன், நிறைய தேடி தேடி போக ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி முஸ்லீம்ல இருந்து இயேசு ஏற்றுக்கொண்டவங்க யாராவது இருக்காங்களா, அவங்க ஏதாவது புத்தகங்களை வெளியிட்டு இருக்காங்களா அப்படின்னு தேட ஆரம்பிச்சேன். அப்ப கொஞ்சம் புத்தகங்கள் கிடைச்சது, ஆனா அது வந்து எனக்கு போதுமானதா இருக்கல. ஏன்னா முஸ்லீம்ல இருந்து இயேசு ஏற்றுக்கொண்டவங்க ஆரம்ப காலத்துல எனக்கு உதவி செஞ்சாங்க. சில ஊழியக்காரங்க இருந்தாங்க, அவங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஊழியக்காரர் குரானை முதல் முதல்ல எனக்கு கொடுத்தாரு. என்னுடைய ஆர்வத்தை பார்த்துட்டு இந்தாங்க குரான் அப்படின்னு சொல்லிட்டு 1993வது வருடத்துல எனக்கு வந்து ஒரு குரானை எனக்கு பரிசளித்தார். நீங்க படிங்க, இதை படிச்சு படிங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு பெரிய அளவுக்கு எனக்கு கைடன்ஸ் இல்லாம இருந்து நான் தொடர்ந்து கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சேன். முஸ்லீம்கள் கிட்டத்திலயே போய் கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சேன். நிறைய முஸ்லீம் சகோதரர்கள்கிட்ட போய் பேசுவேன், இஸ்லாமியர்கள் நடுவில் போய் அவங்க கூட பேச ஆரம்பிக்கும் போது நான் நிறைய கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சேன். ஆரம்பத்துல அவங்க சொல்லும் போது எங்களுக்குள்ள எந்த பெரியவுமே இல்லை, நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கோம்,
பொதுவா அப்படித்தானே நாம நினைச்சிட்டு இருக்கோம். அதாவது முஸ்லீம்கள்னா அவங்க எல்லாம் ஒண்ணு, அவங்க எதுக்குனால ஒன்னா நிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள பொதுவாவே இருக்கு. கிறிஸ்தவங்கன்னா நமக்கு தெரியும், இந்த பக்கம் நாங்க ஒரு ப்ரொட்டஸ்டன்ட் அல்லது பெந்தேகோஸ்தே சபைகளுக்கு போய்கிட்டு இருக்கோம், அந்த பக்கம் கத்தோலிக்கர்கள் இருக்காங்க, கத்தோலிக்கர்களே பெந்தேகோஸ்தே வந்து இது பண்ணுவாங்க, விமர்சிப்பாங்க, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐ இருப்பாங்க. இப்படி பல பிரிவுகள் இருக்கு. உங்களுக்குள்ளதான் நீங்க பிரிவுகள் வச்சிருக்கீங்க, எப்படியோ ஆயிரக்கணக்கான பிரிவுகளா இருக்கு, எங்களுக்குள்ள பிரிவே இல்லை இப்பெல்லாம் சொல்லுவாங்க. இது ஆரம்பத்துல கேட்கும்போது எனக்குள்ள ரொம்ப ஒரு மாதிரி இதா இருக்கும், அப்படியா அப்ப நம்ம பிரிவுகள் ரொம்ப இங்க இருக்குதோ, நம்ம கிட்ட தான் இருக்குதோ அப்படிலாம் நினைச்சிட்டு நான் என்ன பண்ண ஆரம்பிப்பேன், நான் முஸ்லீம்களோட கூட போகிறேன் இல்லையா, அப்ப நிறைய சில இடத்துல ஜமாத்துகளுக்கு போய் அவங்க பேசுறதெல்லாம் கேட்பேன், பயான்களை நிறைய கேட்க ஆரம்பிச்சேன், இஸ்லாமிய அறிஞர்களுடைய பேச்சுக்களை கேட்க ஆரம்பிக்கும் போதுதான் எனக்கு புரிஞ்சுது நாம பரவாயில்ல பெட்டரா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு புரிஞ்சிச்சு. ஏன்னா இவங்க வெளியேதான் வந்து ஒன்னா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்களே ஒழிய அவங்களுக்குள்ள நிறைய பிரிவினைகள் இருக்கு, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அவங்க பிரிஞ்சுதான் இருக்கிறாங்க அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகுதான் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், இந்த விசுவாசத்தை நாம் எப்படி தற்காத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து கற்றுக்கொண்டு மற்றவங்க கிட்டையும் கற்றுக்கொண்டு நிறைய நண்பர்களோடு கூட இணைஞ்சு நான் அந்த விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சேன். அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லவும், அதே நேரத்துல இது மாதிரி போய் மற்ற முஸ்லிம் சகோதரர்களோட பேசவும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. அதுதான் காரணம். மற்றபடி பேரல அந்த விவாதம் கிறிஸ்தவங்க பண்ணலைங்கிறது உண்மைதான். ஆனா எல்லா கிறிஸ்தவர்களும் அப்படி இல்லை, ஒரு சின்ன கூட்டம் வந்து அன்னைக்கும் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து முஸ்லிம்கள்ட்ட போய் பேசுறவங்களா இருந்தாங்க, ஆனா சரியான பயிற்சி இல்லாம இருந்தாங்க. அதை நான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச 1990களில் நினைக்கிறேன் ஒரு பாஸ்டர் வந்து இஸ்லாமிய அமைப்போடு கூட பேசியிருந்தார். அந்த வீடியோ பார்க்கும்போது நான் நினைச்சேன், ஏன் இவ்வளவு பயிற்சி இல்லாம இவங்க போய் பேசுறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாம போய் பேசுறாங்களே அப்படிங்கிற உணர்வுகள் எனக்குள்ள ஏற்பட்டுச்சு. அப்ப நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம நிறைய கற்றுக்கொள்ளணும், கற்றுக்கொண்டு நம்ம பேசணும், சும்மா அறவுறையா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போய் பேசக்கூடாது அப்படிங்கிற உணர்வு எனக்குள்ள ஏற்பட்டு, அதுக்கு பிறகுதான் நான் பல வருஷங்கள் வந்து இஸ்லாம படிப்படியா படிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு அப்ப நூல்கள்லாம் தமிழ் மொழியில ரொம்ப கம்மி, அதை வந்து திரும்ப தமிழ் மொழிபெயர்ப்புகளை வாங்கி அதை படிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்டர்நெட் உலகம் வந்தோன்னு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதான் காரணம்.